ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க எஸ்கேயை பேசுறேன் என்ன ஒரு அருமையான டாபிக் இன்னைக்கு ரொம்ப நாளாகவே இது எப்போ தான் நடக்குமோ இது எப்போ நடக்காதா இந்திய அரசும் சரி ராணுவமும் சரி எப்போ தான் இந்த சைனாவையும் ஸ்ரீலங்காவையும் அவாம இடத்துல வைக்கிறதுக்கு நம்முடைய அந்தமான் நிக்கோபார் தீவை எப்ப தான் இந்தியா பயன்படுத்துமோ அப்படின்னு பல காலமாகவே நானே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் பல காலமாகவே பயன்படுத்தப்படாத இந்தியாவின் ஒரு செக்யூரிட்டி அசட் அதாவது இந்தியாவின் பாதுகாப்பு சொத்தாக கருதப்படும் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் சமீப காலமாக எல்லை மீறி வரும் இந்தியா சைனா பதட்டங்கள் மற்றும் சைனாவின் அதிகரித்து வரும் கடல் சார்ந்த சக்தி மற்றும் ஸ்ரீலங்காவின் கோழைத்தனம் போன்ற காரணங்களால் இப்போது இந்த அந்தமான் நிக்கோபார் தீவில் உள்ள இந்தியாவின் பாதுகாப்பு தளம் மிக அதிகமான கவனத்தை பெற ஆரம்பித்துள்ளது இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு பயம் வந்துவிடுமோ இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு இந்தியாவின் மீதான நம்பிக்கை போய்விடுமோ அல்லது தேவையில்லாத அச்சம் அவர்களுக்கு வந்துவிடுமோ என்ற காரணத்திற்காகவே இந்தியா நீண்ட காலமாக வெளிநாட்டு கடற்படைகளை இந்த அந்தமான் நிக்கோபார் கடற்படை தளத்திற்கு எந்தவிதமான பயிற்சிகளுக்கும் மூலபாய திட்டங்களுக்கும் இந்தியா வரவேற்பதில்லை அது பொதுவான வழக்கமாக இருந்தது ஆனால் சமீப காலத்தில் ஜப்பான் நாட்டுடன் இணைந்து ஒரு சில திட்டங்களை தீட்டி ஜப்பான் நாட்டின் ஒரு சில சிறிய உதவிகளுடன் தென்கிழக்கு ஆசியாவின் முக்கிய கப்பல் பாதையின் முகத்துவாரத்திற்கு அருகே மூலோபாய ரீதியாக ஒரு தீவு சங்கிலியை உருவாக்குவதற்காக இந்தியா இப்போது நடவடிக்கை எடுத்துள்ளது ஜப்பானுடன் இணைந்து இந்தியாவின் இந்த நடவடிக்கை சைனாவின் கடற்படை சொத்துக்களை உன்னிப்பாக கவனிப்பதற்காகவும் கண்காணிப்பதற்கான புதிய ஒரு வித்தியாசமான திட்டமாக சர்வதேச பாதுகாப்பு வல்லுநர்களால் இந்த திட்டம் பார்க்கப்படுகிறது சைனா கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் தனது கடற்படையை குவித்தது மட்டுமல்லாமல் இந்திய பெருங்கடல் போன்ற பகுதிகளில் ஸ்ரீலங்காவின் உதவியுடன் பல கடற்படை சார்ந்த ஆராய்ச்சிகளை செய்து வருகிறது எனவே இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்களும் முன்னாள் ராணுவ அதிகாரிகளும் இந்தியா மற்றும் ஜப்பானின் இந்த புதிய ஆபரேஷன் திட்டத்தை மிகவும் பாராட்டத்தக்க நகர்வு என புகழ்ச்சி மலை பொழியுதுன்னு சொல்லலாம் குறிப்பாக இந்தியாவின் இந்த புதிய ஸ்பை திட்டங்கள் சைனாவின் நீர்மூழ்கி கப்பல்களின் நகர்வுகளையும் நடவடிக்கைகளையும் மிகவும் அருகிலிருந்து கவனிப்பது போல் கவனிக்கும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் ஐநூற்றி இருபத்தி நான்கு தீவுகள் உள்ளது அந்த ஐநூற்றி இருபத்தி நான்கு தீவுகளில் முப்பத்தி எட்டு தீவுகள் மட்டுமே மக்கள் வசிக்கும் தீவாக உள்ளது இந்திய பெருங்கடலின் சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு மலாக்கா நீரிணையின் மேற்கு நுழைவாயில் வரைக்கும் இந்த தீவுகள் நீண்டுள்ளது இந்த மலாக்கா நீரிணை பாதை வழியாகத்தான் சைனாவின் கடல்வழி வர்த்தகத்தில் எண்பது சதவீதம் அல்லது அதற்கும் அதிகமான கடல்வழி வர்த்தகம் கடந்து செல்கிறது இந்தியாவின் இந்த புதுப்பிக்கப்பட்ட அதாவது இந்த புதிய தீவில் உள்ள தளங்கள் ஒரு நிரந்தர விமானம் தாங்கி கப்பல் எப்போதுமே கடலில் இருப்பது போன்றதுக்கு சமம் என்று இந்தியாவின் முன்னாள் வெளியுறவு செயலர் கன்பால் சிபல் இந்த வாரம் ஒரு இன்டர்வியூவில் இது சைனாவின் கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்காணிக்க அவர்களின் கடல்வழி பாதை மற்றும் கடல்வழி கம்யூனிகேஷன்ஸ் மீது இந்தியாவுக்கு மிக பரந்த விரிவான கட்டுப்பாட்டையும் கொடுத்து அவர்களின் அடுத்த நகர்வு பற்றிய மொத்த விவரங்களையும் இது அறிய உதவுகிறது நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாத பாதுகாப்பு சொத்தாக கருதப்படும் இந்த தீவுகள் கடந்த ஆண்டு இரு நாடுகளின் சர்ச்சைக்குரிய எல்லையில் ஏற்பட்ட பயங்கர மோதலை தொடர்ந்து அதிகரித்து வரும் இந்தியா சைனா பதட்டங்களுக்கு இடையே இந்த தீவுகள் கூர்மையான கவனத்தையும் முக்கியத்துவத்தையும் பெற்றுள்ளது இந்த ஒரே ஒரு உதாரணம் போதும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இந்தியா ஒரு பெரிய இயற்கை வளம் நிறைந்த நாடாக இருந்தபோதிலும் நாட்டின் பாதுகாப்பு குறித்த நடவடிக்கைகளில் ரொம்ப அக்ரசிவாக இல்லாமல் எத்தனை வருடமாக ரொம்ப கன்சர்வேட்டிவ் எண்ணங்களுடன் பல ஆண்டுகளை கடத்திருக்கிறோம் அப்படின்னு பாருங்க அண்டை நாடுகள் பயப்படும்னு ஒரு பெரிய கடற்படை தளத்தில் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யவே இல்லை நம்ம இப்படி ஒரு சப்மிசிவ் ஆட்டிடியூடு இருந்ததுனால தான் இந்த சுண்டக்காய் நாடு மாதிரி இருக்கிற ஸ்ரீலங்கா கூட நம்ம மேல பயம் இல்லாம போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சைனா அதன் கடல் வழி பாதையை முன்னேற்ற புதிய சில்க் ரோட் ஸ்ட்ராட்டஜியின் ஒரு பகுதியாக இந்திய பெருங்கடலில் பெரிய அளவில் பல நடவடிக்கைகளை செய்கிறது முயற்சி திட்டத்தின் கீழ் கடல் வழி பாதைகளை முன்னேற்றி உலகளாவிய வர்த்தகத்தை வளர்ப்பதற்கான திட்டங்களில் இந்திய பெருங்கடலின் பயன்பாடு ஒரு பெரிய திட்டமாக அவனுக்கு உள்ளது அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக சமீபத்திய ஆண்டுகளில் சைனா இந்திய பெருங்கடலை சுற்றி பல இடங்களில் அவர்களுடைய காலடிகளை பதித்துள்ளது இலங்கை மற்றும் பாகிஸ்தானில் உள்ள வர்த்தக துறைமுகங்களை சைனா நிறுவனங்கள் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளதாகவும் சைனா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஜிபியூட்டியில் அதன் முதல் வெளிநாட்டு ராணுவ தளத்தை விலை கொடுத்து வாங்கியதாக செய்திகள் உள்ளது அது மட்டுமல்ல பாகிஸ்தானின் குவாதார் துறைமுகம் ஏற்கனவே சைனாவின் காஸ்கோ ஷிப்பிங் நிறுவனத்தால் இயக்கப்பட்டு வருகிறது ஆனால் இப்போது வெளிவரக்கூடிய ரூமர் என்னன்னு பார்த்தா பாகிஸ்தானின் இந்த குவாதார் பகுதியில் சைனா தன்னுடைய இரண்டாவது கடல் கடந்த கடற்படை தளத்தை நிறுவ திட்டங்கள் தீட்டி வருவதாக பல வதந்திகள் பரவிக்கிட்டே இருக்கு அவன் எங்கே வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் தொடங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நம்ம பிரச்சனை என்னன்னா அவனது நீர்மூழ்கி கப்பல்கள் இப்போதும் கூட மிகவும் சாதாரணமாக இந்திய பெருங்கடலில் நுழைகிறது என்பது நமது ராணுவ வல்லுநர்களின் கருத்து இந்த பின்னணியில் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் கூடுதல் இராணுவ படைகளை தளமாக கொண்டு கூடுதல் போர்க்கப்பல்கள் விமானம் ஏவுகணை பேட்டரிகள் மற்றும் வீரர்களுக்கான வசதிகள் உள்ளிட்ட திட்டங்களை இந்தியா கடந்த ஒரு சில மாதங்களாக விரிவுபடுத்த தொடங்கியுள்ளது ஜப்பானின் உதவியுடன் இந்த புதிய தீவு சங்கிலியை இந்தியா ஏற்படுத்துகிறது இந்த தீவு சங்கிலியின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் உள்ள இந்திய கடற்படைக்கான விமானங்கள் இறங்க வேண்டிய விமான நிலையங்களின் ரன்வேக்களை எஃப் எயிட்டீன் ரஃபாலே போன்ற பெரிய விமானங்களுக்கு ஏற்றபடியாக அகலமாக்கும் திட்டங்களை இந்தியா தொடங்கிவிட்டது அடுத்த பத்து ஆண்டுகளில் சைனாவை மிஞ்சும் அளவுக்கு கடற்படையை இந்திய பெருங்கடல் பகுதியில் அதிகரிக்க இந்தியாவும் ஜப்பானும் அஃபிஷியலாக திட்டமிட்டுள்ளது கடந்த மாதம் இந்த ஐலாண்டின் தலைநகர் போர்ட் பிளேயர் மற்றும் தீவு கூட்டத்தின் பெரும்பாலான மக்கள் வசிக்கும் தெற்கு அந்தமான் தீவில் மின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு முப்பத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் அரசாங்கம் மானியம் என்ற வடிவத்தில் ஜப்பான் நாடு முதல் முறையாக ஃப்ரீயாக தீவுகளின் வளர்ச்சிக்காக உதவியுள்ளது ஜப்பானின் இந்த உதவி பாதுகாப்பு பிரச்சினைகள் மற்றும் சுதந்திரமான மற்றும் திறந்த இந்தோ பசிபிக் முன்னேற்றத்திற்கான அர்ப்பணிப்பில் இரு நாடுகளும் இணைந்து சைனாவை எதிர்க்க தயாராகிவிட்டது என்பதை இது காட்டுகிறது இரண்டு நாடுகளின் புதிய திட்டங்கள் அந்தமான் தீவுகளின் மக்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் என்று கூட நம்பப்படுகிறது இன்னொரு பெரிய சர்பிரைஸ் என்னன்னா மிக விரைவில் ஜப்பான் அமெரிக்கா இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகளின் குவாட் குழுவின் புதிய முப்படை இந்த தீவுகளை சுற்றியும் தீவுகள் முழுவதும் நீருக்கடியில் கண்காணிப்பு செயல்களை நடத்தவும் சைனாவுக்கு எதிரான செயல்பாடுகளை தொடங்கும் என்ற செய்திகளும் இருக்கு கடற்படையின் சொத்துக்கள் குறிப்பாக நீர்மூழ்கி கப்பல்கள் இந்தோ பசிபிக் பகுதியில் எப்போதுமே குழுவின் கண்காணிப்பில் இனிமேல் இருக்கும் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் தற்போது வெளிநாட்டு கடற்படைகள் தீவின் வசதிகளை பயன்படுத்த இந்தியா இதுவரைக்கும் அனுமதிக்கவில்லை ஆனால் இப்போது வெளிநாட்டு பங்காளிகளுடன் முக்கிய உபகரணங்களை இயக்குவது கடலுக்கடியில் உள்ள முக்கியமான செயல்பாடுகளை பகிர்ந்து கொள்வது மற்றும் இந்திய கடற்படைக்கு தேவையான தரவுகளை இனிமேல் ஜப்பான் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளின் உதவியுடன் சேகரிக்க முடியும் என இந்தியா நம்புகிறது அமெரிக்காவும் ஜப்பானும் சைனா நீர்மூழ்கி கப்பல்களை கண்காணிக்க அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் நீருக்கடியில் கண்காணிப்பு நெட்வொர்க்கை அமைக்க உதவியதாக ரகசிய செய்திகள் உள்ளது ஜப்பான் இந்தியா மற்றும் அமெரிக்கா வழக்கமான கடற்படை பயிற்சிகளில் பங்கேற்றுள்ளது ஆஸ்திரேலியாவும் இந்த ஆண்டு அதனுடன் இணைந்தது அது மட்டுமல்ல சென்ற வருடம் செப்டம்பர் மாதத்தில் ஜப்பானும் இந்தியாவும் தங்கள் ராணுவங்கள் போர் ஆதரவுக்காக ஒருவருக்கொருவர் தங்கள் போர் தளங்களை பயன்படுத்த அனுமதிக்கும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது இந்த ஒப்பந்தம் பல ஆண்டுகளாக பேச்சுவார்த்தைக்கு பிறகு வந்தது மற்றும் இந்த ஒப்பந்தத்தில் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் உள்ள வசதிகளும் அடங்கும் என்று கூறப்படுகிறது அப்படியானால் போர் என்ற சூழல் வந்தால் ஜப்பான் அந்தமான் நிக்கோபார் போர் தளத்தை பயன்படுத்த அனுமதி உண்டு அடுத்தது ஜப்பானின் என்இசி கார்ப்பரேஷன் அதன் இந்திய துணை நிறுவனத்தின் வழியாக அந்தமான் தீவு கூட்டத்தை இந்தியாவின் முக்கியமான நிலப்பகுதியுடன் இணைக்கும் இரண்டாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் தூரம் கடலுக்கடியில் ஆப்டிக்கல் கேபிள் கனெக்ஷன் அமைக்க ஜப்பான் இந்தியாவுக்கு உதவியது ஜப்பான் இந்தியா ஒத்துழைப்பால் அந்தமான் நிக்கோபார் மிலிட்டரி பேஸ் உலகின் மிகச்சிறந்த ராணுவ தளமாக மாற வாய்ப்புள்ளது ஆக மொத்தம் ஆப்பு யாருக்கு யாருக்கு பேராசை கொண்ட சைனாவுக்கும் அவனை நம்பி இருக்கும் முட்டாள்களுக்கும் இவன்களால் திருத்தவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் என்னமோ பேச பேச பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு ஆனால் என்ன பண்றது உங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் அதனால் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்த்துக்கலாம் அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க நீங்கள் இன்னுமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் சேனலின் டெவலப்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா ரைட் அண்டர் திஸ் வீடியோ இந்த வீடியோக்கு கீழே ஜாயின் பட்டன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது அந்த பட்டனை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்புக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்கலாம் கட்டாயம் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் திருப்பியும் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல் அண்ட் ஜிலை கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ இட்ஸ் பை பைவே ஃப்ரம் சுரேஷ் ஸ்டே சேஃப் ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே ஆக்டிவ் ஸ்டே ஃபிட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப் அண்ட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ